ஹாய் ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன். வெல்கம் இது கிரியேட்டிவ் வேறு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைன் குயிக் வைஸ் 27 ஜூலை ஒரு பார்க்க போகிறோம். லோக்சபாவில் வந்து புதுசாக ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது? முஸ்லீம் உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேரேஜஸ். அப்படின்னா பெண்கள் மேரேஜ் ஆன பிறகு முஸ்லீம் உமன்ஸ்க்கு என்ன இஷ்யூஸ், அதை பற்றி இப்போ ரீசெண்டாக இருக்கிற இஷ்யூனா நம்ம பார்க்குறதுன்னா ட்ரிபிள் தலாக் இஷ்யூ. ஆமாம், ட்ரிபிள் தலாக் இஷ்யூ பற்றி தான் இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரிபிள் தலாக்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து 2017 ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ட்ரிபிள் தலாக் வந்து பேன் பண்ணாங்க. ட்ரிபிள் தலாக் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ட்ரிபிள் தலாக்னா என்ன? 3 வாட்டி தலாக் 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 என்று சொன்னாங்கன்னா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை, முஸ்லீம் பெண்ணை வந்து டைவர்ஸ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு வார்த்தையால், 3 வார்த்தையால் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாதுன்னா அது சரியா இல்லை, அது தப்புன்னு சொல்லி தான் இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். இந்த பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 கேசஸ் கிட்ட ட்ரிபிள் தலாக் மேலே ரைஸ் ஆயிருக்கோம்னா 100 சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு ஆண் ட்ரிபிள் தலாக்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை, அதே போல் ப்ளஸ் பெனால்ட்டி இருக்கும். அந்த பெனால்ட்டி எல்லாமே என்னென்னா மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணும். அவங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க யார் கூட இருக்கணும்னு மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணும். அதே போல் நெக்ஸ்ட் அலவன்ஸ் இருக்கும். ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சில பகுதி, அப்படின்னா வருமானத்தில் சில பகுதியும் சரி, இல்லாட்டி இருக்கிற அசட் சொத்துலையும் சில பகுதி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதையும் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ஜட்மெண்ட்டில் முடிவெடுக்கும். இதுதான் முக்கியமானது. அதே போல் இந்த ட்ரிபிள் தலாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜ், ரிட்டன் ஃபார்மேட், வாய்ஸ் ஃபார்மேட் எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து தவறுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரிஜினலாக குரானில் வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரிபிள் தலாக்னா தலாக் என்பது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். உடனடியாக வந்து 3 வாட்டி சொல்லக்கூடாது. ஒரு வாட்டிக்கும் ஒரு 3 மந்த்ஸ் மேலே கேப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேப் இருக்கும்போதுனா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகி அவங்க வந்து திருப்பி சேர்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக வந்து அவங்களோட ரிலீஜியஸ் புக்ஸ்லேயே வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுள் மேனராக ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதையே இப்போ வந்து ஒரு இல்லீகலாக வந்து ஒரு தப்பான விதமாக உடனடியாக 3 வாட்டி சொன்னோடனே டைவர்ஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது தப்புன்னு சொல்லி தான் இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லா மினிஸ்டர் தான் இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லா மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரவிசங்கர் பிரசாத். ஸோ முக்கியமானது. நெக்ஸ்ட் கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2019. கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் பில்னா என்ன? புதுசாக வந்து கம்பெனிக்குள்ளே ஒரு சின்ன பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மாற்றத்துக்காக சில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அமெண்ட்மெண்ட் பில்னால என்ன? ஒரு மாற்றங்கள் தான். ஆல்ரெடி இருந்த ஆக்டில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. இப்போ என்னன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் எக்கனாமிக் கான்செப்ட் படிக்கணும்னா முக்கியமாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது தான் எக்கனாமியாக படிக்கணும். ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்பரேட்னா ஒரு கம்பெனி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா மக்களோட நலனுக்காக அவங்க வந்து அவங்களோட வருமானத்தில், அவங்க லாபத்தில் சில பகுதியை வந்து தனியாக ஒதுக்கணுன்றது தான் இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக ரன் பண்ணும்போது அதில் 2% வருமானம் வந்து பொது நலனுக்காக செலவழிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த கார்பரேட் சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஆனால் அந்த காசையே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. அதே போல் கம்பெனிக்கான நார்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கம்பெனிஸ் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்காக சான்சஸ் வந்து நம்ம இந்தியாவில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபெனாமினாவாக இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலஸ்டியல் பாடி. ஒரு பெரிய பாறாங்கல் ஆகாயத்துலன்னு வந்து விழுந்தா எப்படி இருக்கும், அதுதான் நடந்திருக்கு பீகார் மதுபானி என்ற இடத்துல. மதுபானினால நமக்கு தெரியும் பெயிண்டிங்கான ஃபேமஸ். மதுபானி பெயிண்டிங்னா ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற மாதவ்காட்ன்ற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயம் என்ற ஒரு தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 10-15 கிலோ வெயிட்டில் ஒரு பெரிய பாறாங்கல், ஒரு எரிகள் வந்து விழுந்துச்சு. அது கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் ஆழமாக போயிருக்கு. ஸோ இது வந்து உங்கள் எக்ஸாம்பிள் என்னென்னா, எந்த இடத்துல செலஸ்டியல் பாடி லேண்ட் ஆயிருக்கு, ஒரு எரிகள் எங்கே விழுந்துச்சுன்னு கேட்கலாம். அதை வந்து சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து அதை பற்றி தெரிஞ்சாகணும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா லோனார் லேக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். லூனார் லேக், லூனார் லேக்னா என்னன்னு ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க. லூனார் லேக்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஏரின்னு சொல்லலாம், இல்லாட்டி லேக்குன்னு சொல்லலாம், குளம். அந்த குளம் எப்படி உருவாச்சுன்னா, எங்கது மகாராஷ்டிரா தெரிஞ்சுக்கோங்க. இந்த குளம் எப்படி உருவாச்சுன்னா, இது கூட ஒரு எரிக்கல்னால உருவான குளம் தான் இந்த லூனார் லேக். அப்படின்னா இந்த மாதிரி நடந்த விஷயம் தான் முன்னோர் நடந்து ஒரு குளமே உருவாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் அமெண்ட்மெண்ட் பில். அமெண்ட்மெண்ட் பில்னால தெரியும் மாற்றங்கள். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்னால் முதல் 1967 இன்ட்ரடியூஸ் பண்ண பில், அதில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. இந்த பில் என்னென்னா, நம்ம சட்டத்துக்கு புறம்பாக ஒரு லாக்கு எதிராக நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் தான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். இந்த டெரரிசம், நக்சலிசம் எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ண தான் இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் மாற்றங்கள் என்னென்னா, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னா என்ன? அது 2008 உருவாக்கப்பட்டுச்சு. இதை பற்றி நம்ம சின்ன ஒரு ஆன்லைனில் பார்த்துருக்கோம். 2008 எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா, நம்ம மும்பை அட்டாக்ஸ்க்கு அப்புறம் தான், தாஜ் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவோட சேஃப்டிக்காக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ஐஏ. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. யார் சேர்மேன், எப்போ உருவாக்கப்பட்டது, என்னென்ன அதோட பர்பஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதிகபட்சமான பவர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டெரரிசம் ஆக்டிவிட்டிஸும் மற்றும் வெளிநாட்டில் நடக்கிற டெரரிசம் ஆக்டிவிட்டிஸும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கான பவர் வந்து என்ஐஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து ஃபர்தராக ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்ப்போம். யா ஸோ அடுத்து வந்து ஒன் செகண்ட் ஸ்லைட் மூவ் ஆக மாட்டேன். யா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஆர்மி. ஃபயர் அண்ட் ஃபுரி காப்ஸ் சாகா ஆஃப் வேலர் அண்ட் ஃபார்ட்டிடியூட் சாக்ரிஃபைஸ். இந்த புக்கை வந்து எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெஹ் என்ற இடத்துல. லெஹ் என்ற இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து லடாக் ரீஜியனில், ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ரொம்ப கூலான பிரதேசம் வந்து இதுதான், ரொம்ப சில்லுன்னு இருக்க பிரதேசமே இதுதான். முக்கியமாக இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபயர் அண்ட் ஃபியூரி காப்ஸ் யாரை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் வந்து பாதுகாப்புக்காக உழைக்கிற நம்ம ஆர்மி கார்ட்ஸ் தான். அதே போல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்த இரண்டு இடங்களையும் கண்ட்ரோல் பண்ண நம்ம ஆர்மியை தான் ஃபயர் அண்ட் ஃபியூரி காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து புதுசாக பிரிட்டிஷ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க போரிஸ் ஜான்சன் என்பவரை. அவர் வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து ஹையர் கேபினெட் மினிஸ்டர் அந்த மாதிரி ஹையர் போஸ்டிங்ஸில் வந்து 3 இண்டியன்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதில் ஹை பொசிஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரீத்தி பட்டேல் என்ற பெண்மணியை வந்து இந்தியன் ஒரிஜின், இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்கள வந்து ஹோம் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் கட்டாமல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரீத்தி பட்டேல் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் மேனி பாக்வியோ, இவங்க வந்து ஒரு வேர்ல்டு பாக்ஸிங் அசோசியேஷனில் வேல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க 2019 முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது யாரும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவரோட பேர் அவ்வளோதான் முக்கியம் எக்ஸாம் ஓரியன்டடா. நெக்ஸ்ட் டிராசியோனா கம்போடியா ஏ டிராகன் ட்ரீ அப்படின்னா ஒரு டிராகன் ட்ரீ வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே? அசாமை சேர்ந்த கார்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ஸ். அசாமை சேர்ந்த கார்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம். இன்சர்ஜென்சி பாயிண்ட் ஆஃப் வியூலும் ஒரு இன்டர்னல் இஷ்யூஸ்லையும் இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த தாவர வகையை பற்றி பார்த்தோம்னா, இந்த பிளான்ட்லேருந்து ட்ராகன் பிளட் கிடைக்குமோ? ட்ராகன் பிளட் எங்க? ட்ராகனே ஒரு கற்பனையான இருந்துச்சுன்னு நம்ம படிக்கப்பட்டது, சைனாவில் ரொம்ப ஃபேமஸ். பட் ஆனால் ட்ராகன் பிளட்னா ஒன்றுமே இல்லை. ரெட் கலராக வந்து அதிலிருந்து ரெசின்ஸ் வரும். ஒரு திக்காக ரெட் கலராக ஒரு மெடிசினல் வேல்யூ கொண்டது. ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு, அதே போல் சைனாவில் அதிகம் டிமாண்ட் இருக்கிற ஒரு தாவர வகை. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து முதல் முறையாக வந்து இந்த செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதல் முறையாக கண்டுபிடிச்சதுனால உங்கள் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். ட்ராகன் பிளட் பற்றி கேட்கலாம். அதே போல் டிராசியோனா கம்போடியா இந்த செடி தாவர வகையை பற்றியும் கேட்கலாம். எங்கே கண்டுபிடிச்சாங்களும் கேட்கலாம். இந்த 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் RIL. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து இந்தியாவில் டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒன்று. ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் 106 ரேங்க் வந்துருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் முகேஷ் அம்பானி டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த டாப் பணக்காராக இருக்கான்னு ரீசெண்டாக பார்த்தோம். அதே போல் அவரோட கம்பெனி கூட டாப் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது 2 விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் சேர்ந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து வைன் ஸ்னேக் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்துக்கோங்க, வெஸ்டர்ன் காட்ஸில். ஸோ வைன் ஸ்னேக் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் கமிஷன் DCC, இவங்க வந்து ஏதாவது ஒரு டெலிகாம் செக்டரில் தவறுகள் நடந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபைன் போடுவாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்களும் அதே ஒரு நிறுவனம் தான். அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கேஸஸ், சென்சிட்டிவ் கேஸஸை ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா 3500 கோடி வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. யாருக்கு? எந்த கம்பெனிக்கு பாருங்கள். ஏன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இந்த 3 கம்பெனிக்கு வந்து 3000 கோடிக்கு மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் ரொம்ப சில்லி காரணமாக இருக்கும். ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். நம்ம ரிலையன்ஸ் ஜியோ ரீசெண்டாக வந்து 2016 லான்ச் ஆச்சு. நம்ம அப்போ வந்த புதுசில் வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணோம்னா அது பீப் பீப்னு அதுக்கடுத்து கட் ஆயிரும். கண்டினியூஸாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும், வோடாஃபோன் கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும், ஐடியா பண்ணலாம். அப்போ வந்து நம்ம ரிலையன்ஸை திட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இந்த கம்பெனிக்குள்ள பிரச்சனைனால இவங்களுக்கு வந்து இங்கேருந்து இருக்கிற சர்வீசஸ் வந்து அடுத்த கம்பெனி வந்து ஹர்டெயில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃப்ரீ ஜோன் வந்து கொடுக்கல. ஸோ அந்த நெட்வொர்க் ஜோன் வந்து கொடுக்கலன்றதுக்காக இந்த ரிலையன்ஸ் ஜியோ கம்ப்ளைண்ட் பண்ண தான் இந்த கேஸ். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ட்ராய்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டடி பண்ணி ஆமாம் இந்த ஏர்டெல், வோடாஃபோன் எல்லாம் சேர்ந்துட்டு இதுக்கு எதிராக வந்து சதி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மெயின் இது. ஸோ ரொம்ப சிம்பிள் திங், நமக்கு டெய்லி நம்ம கேட்டிருந்த விஷயம் தான். அதுலேருந்து நடந்த ஒரு விஷயம்லேருந்து நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, ஹோம் மினிஸ்டர். நம்ம இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அமித்ஷா. அவர் வந்து அவரோட பேனல் 4 கேபினெட் மினிஸ்டர் சேர்ந்துட்டு ஒரு பேனல் உருவாக்குனாரு. அதோட முக்கியமான வேலை என்னன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஒர்க் பிளேஸில் இருக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேர் வந்து இந்த பர்சன் வந்து ஹெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைட் அர்பன் ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து புதுசாக ப்ரோபோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போ வந்து ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் சிட்டினா டிராஃபிக் அதிகமாகிட்ருக்கு, ஸோ அவங்க வந்து மெட்ரோ யூஸ் பண்ணாங்க, மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி புதுசாக ட்ராம் கார் சிஸ்டம்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு சின்ன சைஸ் அப்படின்னா ஒரு நீளமான ட்ரெயின் இல்லாமல் ஒரு 3 போகி இருக்கிற மாதிரி 300 பேசஞ்சர்ஸ் பிடிக்கிற மாதிரி வேகமாக மூவ் ஆகிற மாதிரி மெட்ரோ லைட் என்பதை உருவாக்குறாங்க. எல்லா ஸ்மால் சிட்டிஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாத்துக்குமே அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ உங்கள் எக்ஸாம்பிள் வந்து மெட்ரோ லைட்னு கேட்கலாம், இது வந்து ட்ரெயின் தான் பட் ஆனால் கொஞ்சம் சின்ன ட்ரெயின், பஸ் தான் பட் கொஞ்சம் பெரிய பஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ட்ராக்ல மூவ் ஆகிட்டு வேகமாக வந்து ஒரு டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக இந்த வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் நெக்ஸ்ட் திங் பார்ப்போம். கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஸ்ரீ பியூஷ் கோயல் வந்து புதுசாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? அவர் வந்து வேர்ல்டு எக்ஸ்போ வந்து துபாயில் 2020ல நடக்குது. வேர்ல்டு எக்ஸ்போ 2020ன்னு சொல்லுவாங்க. இது துபாயில் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருடம் வந்து துபாயில் நடக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்போ. என்னன்னா எல்லாமே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் எல்லாத்துமே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கனெக்டிவ் மைண்ட்ஸ் கிரியேட்டிங் த ஃபியூச்சர். ஸோ இந்த தீமும் இந்த எக்ஸ்போவோ எங்கே இருக்குது நடக்குது இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். துபாயில் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயமாக இந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் சேர்ந்த பார்ட்டி லீடர், காங்கிரஸோட பார்ட்டி லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவர் வந்து புதுசாக வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதா ஒரு டாபிக் பட் ஆனால் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஏசினா என்ன முதல்ல இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பிஏசினா ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இதே போல் இதோட சேர்ந்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், கமிட்டி ஃபார் பப்ளிக் அண்டர்டேக்கிங் இருக்கும். ஸோ கமிட்டி ஃபார் பப்ளிக் அண்டர்டேக்கிங் இந்த 3 கமிட்டியும் சேர்த்து தான் நம்ம இந்தியா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டிலாம் பர்மனெண்ட்டாக இந்த கமிட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து முக்கியமாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஸ்டாண்டிங் கமிட்டி தான் இந்த கமிட்டி. ஸோ பிஏசி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிஏசி வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இது என்ன செய்யணும்னா முக்கியமாக ஆடிட்டிங் பண்ணணும். என்னத்தை ஆடிட்டிங் பண்ணணும்னா ரெவென்யூ வருமானம், இந்தியன் கவர்மெண்ட்டோட வருமானமும் அதே போல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்தியன் கவர்மெண்ட்டோட செலவழிப்பும், இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஆடிட்டிங் பண்ணுறது தான் பிஏசி. முக்கியமாக இந்த விஷயத்த வந்து கேக் பண்ணோம். அந்த கேக் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டடி பண்ணுறது தான் இந்த பிஏசி. ரீசெண்டாக நம்ம வந்து கோல் ஸ்கேம், 2G ஸ்கேம், நிறையா ஸ்கேமு, எத்தனையோ லட்சக்கோடி மோசடி எல்லாமே பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து வெளியே வந்தது இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஸ்டடி பண்ணதுனால தான். ஸோ இந்த கமிட்டி வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான கமிட்டி. அதே போல் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னா ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த கமிட்டியோட காலம் வந்து 1 வருஷம். ஸோ அப்படின்னா 1 வருஷத்துக்கு வந்து இந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க இந்த கமிட்டியிலன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஏசி கமிட்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 22 பேர் டோட்டலாக இருப்பாங்க. அந்த 22 பேரில் 15 பேர் வந்து லோக்சபாவில் இருந்திருப்பாங்க. அதே போல் 7 பேர் வந்து ராஜ்யசபாவில் இருந்திருப்பாங்க. ஸோ லோக்சபான்னு இருக்காங்கன்னா அதிகமாக இந்த மணி பில் இந்த மாதிரி ரிலேட்டட்னா லோக்சபாவுக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். அதனால தான் லோக்சபாவில் தான் அதிகமான பர்சன்ஸ். சேர்மன் தான் இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்த பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 1919ல் வந்து மாண்டெகோ கிளம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மாடர்ன் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 1919ல் இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லை தான் அந்த மாண்டெகோ கிளம்ஃபோர்ட் ரிஃபார்ம் தான் பிஏசியை ஃபார்ம் பண்ணுவாங்க. 1921ல் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை உருவாக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1960 வரைக்கும் இந்த ரூல் எப்படி போயிட்டுருக்கோன்னா சாதாரணமாக வந்து யாராவது ஒரு மெம்பரில் இருக்கிறவங்க வந்து லீடராக இருப்பாங்க. ஆனால் 1960க்கு அப்புறம் இந்த லீடர்ஷிப் வந்து மாறி போச்சு. அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் தான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து லீடராக சேர்மேனாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி அப்போசிஷன் லீடர் பவர்ஃபுல்லாக யாருமே இல்லாதனால காங்கிரஸை சேர்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரியை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சாதா விஷயம், இந்த பேர் மட்டும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இவ்வளோ சொன்ன டாபிக் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டி, ஹிஸ்டாரிக் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பப்ளிக் கமிட்டி வந்து எவ்வளோ காலம்னா 1 இயர். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து பார்க்கும்போது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைன் ஸ்பீக் ரிவைஸ் ஆஃப் 28 ஜூலை நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். ரிசர்ச்சர்ஸ் வந்து குவீன் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் சேர்ந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு புதுசாக வந்து ஸ்கேலி ஃபுட் ஸ்னெயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் என்னென்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீசஸ் என்டேஞ்சர்னு டிக்ளேர் பண்ணிக்காங்க. எதுக்குன்னா டீப்சி மைனிங். டீப்சி மைனிங்னா என்ன? கடலோட அடிப்பகுதியிலிருந்து அதுக்குள்ளே இருக்கிற நமக்கு மினரல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது தான் டீப்சி மைனிங். முக்கியமாக பாம்பே பக்கத்தில் வந்து கடலுக்குள்ளே வந்து நம்ம ஆயில்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். பே ஆஃப் பெங்காலில் வந்து நம்ம பாலிமெட்டாலிக் நியூடல்ஸ் என்பதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். இது எல்லாமே டீப்சி மைனிங். ஸோ இந்த மாதிரி கடல் கடியில் இருக்கிற மினரல்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு சில வாழ்வினங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஸ்கேலி ஃபுட் ஸ்னெயில். முதல் வருவையாக டீப்சி மைனிங்னால் அழியக்கூடிய ஒரு ஜீவனை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட். தரைப்பகுதியிலே பாதிக்கு மேல் 50% ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட கடந்த 30 வருஷத்தில் அழிஞ்சு போயிருக்கு. இப்போ கடலுக்குள்ளே இருக்கிறதும் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் சேர்ந்த என் ஷன் மணி என்பவர் வந்து புதுசாக இன்டர்நேஷ்னல் ஐசிசி வந்து ஃபைனான்ஸ் அண்ட் கமர்ஷியல் அஃபேர்ஸ் கமிட்டிக்கு வந்து ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணிருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது என்ஷன் மணின்னு மட்டும், பட் அதிகமாக இம்பார்ட்டன்ட்ல. நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், நம்ம க்ரீன் ட்ரிபுனல் வந்து என்விரான்மெண்ட்க்கு சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனைனாலும் வர போகிற ஆர்கனைசேஷன் வந்து என்ஜிடி மட்டும்தான். இவங்க டெல்லியில் யமுனா ரிவரில் ஃப்ளட் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளட் பிளெயின்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளட் பிளெயின்ஸ்னால் ரொம்ப முக்கியம். ஃப்ளட் பிளெயின்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு நதி ஃப்ளோ ஆகுதுன்னா ஒரு சில காலகட்டத்தில் வந்து தண்ணி வந்து அதிகமாகும். ஸோ அந்த தண்ணி அதிகமாக வந்து அது வெள்ளமாக வந்து அந்த நதியோட கொஞ்சம் புறப்பகுதி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வெள்ளத்தால் சூழப்படும். ஸோ அந்த இடம் தான் ஃப்ளட் பிளைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த நதி போகுதுன்னா இது சரௌண்டிங்கில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து கட்டாயமாக வருஷம் வருஷம் அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளட் பிளைன் சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி பண்ணாலும் அது வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால அந்த ரீஜன் வந்து சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரை நம்ம சேவ் பண்ணோம், டெல்லியில் இருக்கிற தண்ணி தட்டுப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு மெகா ரிசர்வாயர் வந்து ஒரு 1000 ஏக்கர்ஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க எந்த ரிவர், எந்த இடம், என்னது ஃப்ளட் பிளைன்ஸ்னால் என்ன, இதுதான் இந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட். கேரளாவை சேர்ந்த டூரிசம் மினிஸ்டர் என்ன செஞ்சாருன்னா நிஷங்காடி சங்கீத் புரஸ்காரம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மியூசிஷியனுக்காக கொடுக்கப்படுறது. பரசாலா பி பொன்னம்மாள், டிவி கோபாலகிருஷ்ணன், இந்த 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னும் சைனா வந்து ஒயிட் பேப்பர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஆர்மி ஃபோர்ஸ்லாம் வித்ட்ரா பண்ணுறோம், தாய்வானை வந்து சேர்த்துக்கூடாது. வந்து ஓல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சைனாக்கும் தாய்வானுக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும். என்னன்னா இப்போ தாய்வானை வந்து சைனாக்குள்ள ஒரு பாகமாக சைனா சொல்லிப்பாங்க, இல்லை நாங்கள் தனி கண்ட்ரின்னு தாய்வான் சொல்லிப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபியூச்சரான கிளாஸ் எடுத்தால் டீட்டெயிலாக எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து மிலிட்ரி ரிசர்வ்ஸ் பற்றி. அப்படின்னா இந்த ஒயிட் பேப்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட்டோட பிளான், கடந்த நடந்த விஷயங்களும் அடுத்து செய்ய போகிற விஷயங்களும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுக்குறதா இந்த ஒயிட் பேப்பர். ஸோ இந்த ஒயிட் பேப்பர்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த தாய்வான் வந்து இவங்க ஓகே, இந்த ஒயிட் பேப்பரில் வந்து டிஃபென்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்தியாவோட பார்டர் இஷ்யூஸ் எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம், பிரச்சனை இல்லாமல் பார்டரை வந்து நாங்கள் சேஃபாக மெயின்டைன் பண்ண போகிறோன்றதை வந்து சைனா வந்து இந்த ஒயிட் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா வந்து அட்டாமிக் எனர்ஜிக்கு மாறப்போகுது. அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் என்ன, நம்ம பெட்ரோலியம், கோல் எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ். ஏன்னா கொஞ்சம் காலம் வரைக்கும் பூமியிலேருந்து எடுக்கலாம், அதுக்கடுத்து எங்கேருந்து வரும், கொஞ்ச நாளைக்கு வந்து அது முடிஞ்சிடும், தீர்ந்துடும். ஸோ அதனால் நம்ம வேறு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு மாறணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து எந்தெந்த வகையில் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து கோல் அப்படின்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருந்தால் அதிகமான கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்னாலே நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப மாசு வருது. ஸோ அதுதான் கோல். ஸோ ஃபஸ்ட்டு அதிகபட்சமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கோல் பேஸ்ட், செகண்ட் வந்து கேஸ், தேர்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நதி நீர்லேருந்து எடுத்துக்கிற ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து வின் பவர், காற்றாலையிலிருந்து 4th பிளேஸில் இருக்குது. அதே போல் 5th பிளேஸில் வந்து நியூக்ளியர் பவர் இருக்குது. நியூக்ளியர் பவர்னால் நமக்கு தெரியும், கூடங்குளம் இந்த மாதிரி நிறையா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷன் கோல்லேருந்து ஃபஸ்ட்டு, கேஸ் செகண்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக், அது வின் பவர், அதுக்கடுத்து நியூக்ளியர் எனர்ஜி 5th பிளேஸில் இருக்குது. எது எந்த இடத்துல இருக்குன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐசிடிஇ இந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏஐசிடிஇனா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்ஸ், இன்னும் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்தியாவுக்காக எல்லா கண்ட்ரோலும் இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 7 வருஷமாக இல்லாத வகையில் நம்ம இந்த வருஷம் வந்து அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் முக்கியமான விஷயம்னா இவங்க இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸாக. அப்படின்னா 2020க்கு அப்புறம் புது இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், எல்லா வசதிகளும் கூட்ட போகிறோம், புதுசாக வந்து பர்மிஷன் வந்து 2020லேருந்து கொடுக்க மாட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு குட் நியூஸ் தான். இனிமேல் புதுசாக வந்து இன்ஜினியரிங் காலேஜ் உருவாகாது, இருக்கிறத சமாளித்தா போதும் தான் ஏஐசிடிஇ சொல்லியிருக்கு. இன்னொன்று கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மில்லியன் டன் மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம சுகரை வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அதே போல் அதுக்கான பஃபர் ஸ்டாக், பஃபர் ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பஃபர் ஸ்டாக்னா என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ தக்காளி இருக்குது. சாரி, ஓகே, அந்த எக்ஸாம்பிள் நம்ம எக்கனாமிக்கில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பஃபர் ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற பணம் வந்து ஒரு நாள் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கும். தக்காளி வந்து ரேட் ஒரு நாள் 100 ரூபா விற்கும், ஒரு நாள் 1 ரூபா விற்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதுனால வருது, டிமாண்ட்னால. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பஃபர் ஸ்டாக்னா அதுதான். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல், ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா மக்களுக்கும் பிரச்சனை, விவசாயிக்கும் பிரச்சனை, இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை இல்லாமல் அந்த ஒரு ப்ரைஸிங் வந்து வேரியேஷன் வரும்போது அப்போ வந்து நாங்கள் ஒரு பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோன்னு கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணோம். அதுதான் இந்த பஃபர் ஸ்டாக். இவங்க வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 1% பஃபர் ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு குட் நியூஸ் என்னென்னா சுகர் ஃபேக்ட்ரிஸ் வந்து சேஃபாக ரன் ஆகும். சுகர் செக்டாரில் வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து சுகர் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதே போல் நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு நாமினல் ரேட் அப்படி கரெக்டான ப்ரைஸிங் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் SPV Education. All to இது கிரியேட் பைபிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் மீ SP Rajan taking for you all the current affairs and all the subjects. Thank you friends. Bye. Take care. Signing off.